ஆரியர்கள் வந்து 5000 ஆண்டாவது, அப்புறம் இங்க 10000 ஆண்டு சனாதனம் எங்கேருந்து வருது? சனாதனம் வந்து கிருஷ்ணனுக்கும் பழையது இல்லையா? கிருஷ்ணனுக்கும் பழையது, கிருஷ்ணன் எவ்வளவு எப்போ வந்தான்றது யாருக்கு தெரியும்? எல்லாம் கட்டுக்காத தானே, அப்ப பேர் தெரியாதவன் யாரெல்லாம் ஊர்ல பிரபலமா இருக்கானோ அவனெல்லாம் தான் அப்பன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சங்க இலக்கியம் எழுதினவரு, நம்பாளு, திருவள்ளூர் எங்கவர், வள்ளலார், சனாதனத்து உச்ச நட்சத்திரம், யாரெல்லாம் பாப்புலரா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தனக்குரியதா ஆக்கிக்கிறதுக்காக பாக்குறாங்க. பாரதத்தையும் சனாதனத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னா தமிழ்நாடு தனியா தான் பிரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனம் எடுபடவே இல்லையே. வள்ளலார் வந்து சாதி சமயத்தில ஒழிக்கணும்னாருங்க, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் வள்ளலார். ஆளுநருக்கு இந்த மதமான பேய் பிடித்திருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் வந்து புத்தி எடுத்தரமா பேசிட்டு இருக்காரு. சனாதனம் சாதி பாகுபாடு வலியுறுத்து, அது சாதி பாகுபாடே இல்ல, எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்துக்குள்ள சாதி பாகுபாடு இருக்குமா? அதை மறைச்சிட்டு ஒரே குடும்பம்னு சொல்லி ஒரு பொய் சொல்றாரு. ஆனா பொய்யான விளக்கம் இருக்கிறத இல்லைன்னு சொல்றது. கல்வி, மக்கள் சேவை, பொது சேவைன்னு எல்லாத்தையும் மடங்கள்ல சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம இப்ப இழந்துட்டோம், இழந்துட்டு எல்லாத்தையும் அரசாங்கத்திட்ட கையேந்தி நிக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றக்கூடிய மடங்கள் வந்து அவங்க வேலையை சரியா செய்யலன்னு சொல்றாரு. மத்த மடங்கள் தான் பொது சேவை செய்யல, சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செஞ்சாங்க அவ்வளவுதான். இப்ப அந்த தமிழ் தொண்டும் இல்ல. மோடி அவர்களின் பேச்சை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்று நோக்கி வருகின்றன. ஏன்னா ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்களும் வேற வேலையே இல்ல, மோடி பேசுறதான் ஒத்து கட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்கலாம், என்ன தடை இருக்கு? தடை எதுவும் தெரியல, ஒரு காமெடியா எடுத்துக்கிட்டு பேசாம போயிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஏதாவது மட்டும் பதில் சொல்லிட்டு பேசாம விட்டுறாங்க. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் நன்றி. வணக்கம். கவர்னர் மறுபடியும் சனாதன தர்மத்தை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கிறார். இந்தியா முழுவதும் சனாதன தர்மம் தான் கோலோச்சியது. எல்லாரும் வந்து 1947 தான் பாரதம் உருவானதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதம் உருவாகி 10000 ஆண்டுகள் ஆயிருச்சு. 10000 ஆண்டுகள் பழமையான இந்த சனாதன தர்மத்தை உலகம் ஏற்கும் நாள் தூரம் இல்லை அப்படின்னு சென்னை ராகவேந்திர மடத்தினுடைய பொன்விழாவில் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அவர் வரலாறே அவருக்கு தெரியல. ஓகே, ஆளுநர் அவர் இங்கே ஆரியர்கள் இங்கே வந்து 5000 ஆண்டு தான் ஆகுது. ஸ்டெப்பி பூவழி பகுதியிலிருந்து கணவாய் வழியாக இங்கே வந்து ஆரியர்கள் வந்து 5000 ஆண்டு தான் ஆகுது. ஆரியர்களுடையது தான் சனாதனம். இல்லை, அவர் ஆரியவர்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் இல்லைல்ல, ஆரிய வருகை அப்படின்றத ஏற்றுக்கொண்டவர் இல்லையில அவர். அவர் ஏற்றுக்கிறார் இல்லை, வரலாறு பொய்யாகாது இல்லை, வரலாறு ஆகுதானே. அவர் ஆரியர் தானே, அரியன் ரவி தானே, ஆர்எஸ்எஸ் ரவி. அவர் வந்து அங்கே ஆரியர்கள் வந்து 5000 ஆண்டாவது, அப்புறம் இங்கே 10000 ஆண்டு சனாதனம் எங்கேருந்து வருது? அவர் வரலாறே அவருக்கு தெரியல. அவர் தமிழ்நாட்டு வரலாறு என்ன தெரியும்? அவர் வந்து இங்கே சனாதனம் தமிழ்நாடுல தான் சனாதனம் செழித்து வளர்ந்ததுன்றார். எங்கே செழித்து வளர்ந்தது? சனாதனம் என்ன சொல்லுது? நால்வர்ணம் சொல்லுது, சத்துர்வர்ணம் மாயா, சத்துர்வர்ணம் மாயா சிஸ்டம்னு கண்ணனே சொல்கிறார் பகவத்கீதையில். நானே நினைச்சாலும் வர்ணசமத்தை மாற்ற முடியாது அப்படின்னு நால் வகை வர்ணம் சொல்லி சாதி பாகுபாடு பேசுது. இல்லை, சனாதனம் வந்து கிருஷ்ணனுக்கும் பழையது இல்லையா? கிருஷ்ணனுக்கும் பழையது, கிருஷ்ணன் எவ்வளோ எப்போ வந்தான்றது யாருக்கு தெரியும்? இங்கெல்லாம் கட்டுக்கிறது தானே. மகாபாரதம் என்ன ஒரு கற்பனை கதை தானே? ஒரு நிருபர் கேட்டார்ல, போய் புனை சுருட்டுனப்ப எச்சராஜா சொன்னப்ப மகாபாரதம் மாதிரியா சார் அப்படின்னா, கேட்டோடனே டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா உண்மையை சொல்லிவிட்டாருன்னு டென்ஷன் ஆகுது எச்சராஜாவுக்கு. அதுபோல் வந்து இது சனாதனத்தை வலியுறுத்துவது மகாபாரதம், பகவத்கீதை, இதெல்லாம் அது என்ன சொல்லுது? நால் வர்ணம் சொல்லுது, சாதி பாகுபாடு சொல்லுது. சாதி பாகுபாடு தமிழ்நாடு என்னைக்கு ஏற்றுக்கிட்டது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதான் திருவள்ளுவர் சொல்கிறது. அது சனாதனத்தை நமக்கு எதிரான கொள்கை தான் உடையது. இல்லை, நீங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதில் சொல்கிறீங்க. அவர் வந்து சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது வந்து தமிழர்கள் உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய, தமிழர்கள் உலகத்திற்கு சொன்ன செய்திகளில் முக்கியமானது யாதும் ஊரே யாவரும் கேளிர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவே சனாதனத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஏன்னா சனாதனம் தான் உலகம் ஒரு குடும்பம்னு சொல்லுது.
அநாதனம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு தமிழ் சொல்லு சங்க இலக்கியம் பணியன் பூங்குன்றனார் சொல்றாரு. யாவரும் கேள்வி தான் எல்லோரும் என் உறவினர்கள், எல்லோரும் என் உறவினர்கள். நான் அதில் பாகுபாடு இருக்கக்கூடாது இல்லை, பாகுபாடு சொல்லுத வர்ணாசிரமத்தை சொல்லுத சனாதனம், அது எப்படி இது இதையும் அதையும் ஒன்றா கொண்டு சேர்க்க முடியும்? இது ஒரு பொய், பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இது. அதாவது இந்த அப்பா இல்லை அப்பன் பேர் தெரியாதவன் யாரெல்லாம் ஊரில் பிரபலமாக இருக்கானோ அவனெல்லாம் தான் அப்பன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சங்க இலக்கியம் எழுதினவர் எங்கள் நம்பாள் சனாதனம், திருவள்ளூர் எங்கவர், வள்ளலார் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம், இந்த மாதிரி வந்து இங்கே யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து யாரும் சொல்லிக்கிறது ஆள் கிடையாது. அதனால் நமக்கு யாரெல்லாம் நமக்கு முன்னோர்கள் பாப்புலராக இருக்காங்களோ, நமக்கு யாரெல்லாம் வழிகாட்டியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தன்னுக்குரியதாக ஆக்கிக்கிறதுக்காக பார்க்குறாங்க, அபகரிக்க பார்க்குறாங்க. எப்படி காங்கிரஸில் இருந்த பட்டேலை வந்து இவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டு 3000 கோடியில் செலவு பெருசாக செலவு வச்சாங்களோ, ஏன்னா அவங்க கொண்டாடுறதுக்கு யாரும் தலைவர்கள் கிடையாது, கொண்டாடுறதுக்கு முன்னோர்கள் கிடையாது. இல்லை அவர் சில முன்னோர்களை சொல்கிறாரு சார், அவர் சில முன்னோர்களை சொல்கிறாரு. இந்த ரெஃபரன்ஸை நான் அப்படியே வாசித்து காட்டுறேன். இந்தியா ஒரு சனாதன நாடு, பாரதத்தையும் சனாதன தர்மத்தையும் பிரிக்கவே முடியாது என்று ரிஷி அரவிந்த கோஷ் எழுதியிருக்கிறார். சனாதன தர்மம் இந்த உலகம் ஒரு குடும்பம் என கூறுகிறது அப்படின்னு ரிஷி அரவிந்த கோஷ் அவருடைய முன்னோரா கோட் பண்ணுறாரு. அரவிந்த கோஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. வள்ளலார்னா இவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஆளுநருக்கே தெரிஞ்சிருக்கு, திருவள்ளுவர் இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு, உலகம் முழுக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பாப்புலரானவங்க அரவர்த்தம் ஏதோ ஒருத்தம் எழுதி வச்சுட்டு போனதை எடுத்து வச்சுக்கிட்டு பாரதத்தையும் சனாதனத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னால் தமிழ்நாடு தனியாக தான் பிரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே சனாதனம் எடுபடவே இல்லையே. வடக்க வேணால் நீங்கள் பேசிகிட்ருக்கலாம், இங்கெங்கே வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு தான் சனாதனம் செழித்து வளர்ந்த பூமி எப்படி சொல்கிறார் இவர்? வள்ளலார் வந்து சாதி சமயத்தில் ஒழிக்கணும்னாருங்க, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் வள்ளலார். மதம் என்ற பேயை பிடிச்சி அது பேயின்றார். பேய் பிடிச்சா என்ன ஆகும்? புத்திட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பான். ஆளுநருக்கு இந்த மதமான பேய் பிடித்திருக்கு, அதனால தான் இப்படிலாம் வந்து புத்திகிடத்தனமாக பேசிகிட்ருக்காரு. வள்ளலார் வந்து உச்ச நட்சத்திரம், சனாதன் தமிழ்நாட்டை வந்து செழித்து வளர்ந்தது, அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கும். உலகம் முழுவதும் இப்போ சாதி வர்ணத்தை ஏற்றுக்குமா? சொல்கிறாருல்ல, இந்த நாடு சனாதன தர்மத்தை தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறது, இந்த நாடு தொடர்ந்து சனாதனத்தால் தான் செழிப்பாக இருந்திருக்கிறது, அடுத்த 25 ஆண்டுகளில் சனாதன தர்மத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இந்தியாவிற்கு வாய்ப்பு உள்ளது, இதனை ஏற்கவில்லை என கூறும் நபர்களும் கூட ஏற்று இதில் பயணம் செய்வார்கள். அது அவருடைய ஆசை. உலகம் முழுவதும் சனாதனம் சாதி பாகுபாடு கொண்டு போகணுன்றது வேணா ஆளுநருடைய ஆர்எஸ்எஸ் ரவியினுடைய ஆசையாக இருக்கலாம், தமிழ்நாடே ஏற்றுக்கலையே. இல்லை எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ எல்லாமே வந்து சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இப்போது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் தான் முக்கியப்படுது. அரசமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எழுதியவர்கள் என்ன இன்டென்ஷனோட எழுதினார்கள் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், ஆனால் அது மக்களுக்கான இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கணும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மக்கள் விரோதமாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ சனாதனம் அப்படின்றத ஆளுநர் இன்டர்பிரட் பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த இன்டர்பிரிட்டேஷனில் சனாதனம் வந்து சாதியை வலியுறுத்தவில்லை, அந்த இன்டர்பிரிட்டேஷனில் சனாதனம் வந்து சமத்துவத்தை போதிக்கிறதுன்னு சொல்கிறார். இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது, பொய்யான விளக்கம். ஓகே, ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம், ஒரு பாடல்னு சொன்னால் அதுக்கு பொருள் சொல்லலாம், பொருளை வந்து சரியாக சொல்லணும். ஒரு திருக்குறளை வச்சுக்கோங்க, தெய்வம் தொழால் கோணன் தொழுதழால் பெய்யனு பெய்யும் மழை அப்படின்றதுக்கு பரிமேலழகர் என்ன சொன்னாரு? கணவனையே தெய்வமாக தொழக்கூடிய, கடவுளை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழக்கூடிய பெண் மழை பெய்யும் சொன்னால் பெய்யும் அப்படின்னு சொன்னார். ஒரு தொழுற ஒரு பெண்ணு, அதான் பத்தினி பெண், மழை பெய்யும் சொன்னால் பெய்யும், அதான் அர்த்தம். அதுக்கு மழை பெய்யணும்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லி பெய்யலன்னா அவர் நிலைமை என்ன ஆகும்? அப்போ அந்த பொருள் சரியாகி சொல்லலை. அதுக்கு கலைஞர் உரை எழுதுகிறார். ஒரு விவசாயி இருக்கான், அவன் அந்த நேரத்தில் மழை பெய்யணும் அப்படின்னு நினைத்தால், அந்த நேரத்தில் மழை பெய்தால் அந்த மழை எப்படி அவனுக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இல்லையா, அதே போல் கணவனை தெய்வமாக தொழுதக்கூடிய ஒரு நினைத்து தொழக்கூடிய ஒரு மனைவி அந்த கணவனுக்கு பெய்யென்று சொன்னவுடன் பெய்கின்ற மழை எவ்வளவு மகிழ்ச்சியும் பயனும் தருகிறதோ அதை போன்றவள்னு சொல்கிறார். இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். இதை விட்டுட்டு எதையாவது ஒன்று சம்பந்தம் இல்லாத சொல்கிறதுக்கு பேர் பொய்யான விளக்கம். இப்போ பரிமையாளர் சொன்னது தப்பு கிடையாது, அவருடைய பார்வையில் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சனாதன அடிப்படையில் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார் பரிமையாளர். அவருடைய காலத்தின் அடிப்படையில் அவர் காலத்தின் அடிப்படையில் அவர் இயல்பாகவே அவர் சனாதன கொள்கையோட அடிப்படையில் தான் அவர் உரை எழுதியிருப்பார். அவருடைய உரை இருக்கும்,
மனக்கோடவர் வேறு அந்த மாதிரி இருக்காரு. அது போல் வந்து அது இன்டர்பிரிட்டேஷன், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பொய்யான விளக்கம் இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது. தாமி இல்னு எழுதி இங்கிலீஷ்னு வாசிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து சாதி பாகுபாடை சொல்லுது, சனாதனம் சாதி பாகுபாடை வலியுறுத்துது. அது சாதி பாகுபாடே இல்லை, எல்லாம் ஒரே குடும்பம். ஒரே குடும்பத்துக்குள்ள சாதி பாகுபாடு இருக்குமா? அதை மறைச்சிட்டு ஒரே குடும்பம்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறாரு. பொய் சொல்கிறதுக்கு பேர் இன்டர்பிரேஷன் கிடையாது. ஆளுநர் சொல்கிறது கூட பொய். வள்ளலாரை வந்து சனாதனத்தின் உச்ச நட்சம்னு சொல்கிற உச்ச நட்சத்திரம்னா அது பொய் இல்லையாது. மதமானவை பிடியாது இருக்க வேண்டும்னா சாதி சமய சடக்குகளை எல்லாம் கழட்டி எறிந்தேன்றார். அந்த மாதிரி சொல்கிறவரை போயிட்டு இவர் வந்து சனாதனத்தின் உச்சம்னு, சனாதனம் வந்து நால் வர்ணத்தை வலியுறுத்துகிறது என்பதை மறைச்சிட்டு பேசுகிறார் இவர். அதுதான் வலியுறுத்துக்கு தானே சனாதனமே. ஆக ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. இது வந்து இந்த சனாதனத்தை தமிழ்நாடே ஏற்றுக்கல இது வரைக்கும். இன்னும் 50 ஆண்டு 100 ஆண்டு ஆனால் தமிழ்நாடு ஏற்றுக்க போகிறது இல்லை. இதை வந்து நீங்கள் உலகம் முழுவதும் இன்னும் 25 வருஷத்தில் ஏற்றுக்க வைப்போம் அப்படின்னு சொன்னால் எவன் ஏற்றுப்பான்? கல்வி முறையின் மீது கடுமையான விமர்சனத்தை ஆளுநர் முன் வச்சிருக்கிறார் சார். கடவுளை வழிபடுறது மட்டுமே மடங்களில் கல்வியாக கற்பிக்கப்படுதுன்னு பலர் தப்பாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மடங்களில் கடவுளை வணங்குறதுன்றது ஒரு வேலை மட்டும் வணங்குவாங்க, அவ்வளவுதான். கல்வி, மக்கள் சேவை, பொது சேவைன்னு எல்லாத்தையும் மடங்களில் சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம இப்போ இழந்துட்டோம், இழந்துட்டு எல்லாத்தையும் அரசாங்கத்திட்ட கையேந்தி நிற்கிறோம் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறக்கூடிய மடங்கள் வந்து அவங்க வேலையை சரியாக செய்யலைன்னு சொல்கிறார். மடங்கள் அந்த வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தது, அது செய்யாமல் விட்டதுனால தான் இப்போ அரசாங்கம் வந்து கல்வி பயிருதுன்னு. மடத்தில் என்ன பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க, சில சைவ மடங்கள் மட்டும் கல்வி கற்பித்தாங்க. புலவர் கல்லூரின்னு வச்சு தமிழ் மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க, தமிழ் மட்டும் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அது மாதிரி இருந்தது. மற்ற மடங்கள்லாம் வந்து எந்த சைவ மடங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற சைவ மடங்கள் தவிர மற்ற இந்த ஆரிய மடங்கள்லாம் இருக்குல்ல, சங்கராச்சாரியார், சங்கர மடம், இதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு கல்வியும் பண்ணலை. இப்போ தான் ஸ்கூலுகள் திறந்துருக்காங்க. இங்கிலீஷ் தான் சொல்லி தராங்க, சான்ஸ்கிரிட் ஒன்று சொல்லி தருவாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் சைவ மடங்கள் இப்போ கல்லூரி வச்சுருக்காங்க, பள்ளிகள் வச்சுருக்காங்க. ஆரம்ப காலத்தில் புலவர் கல்லூரினே வச்சு ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்காங்க. இல்லை இன்னைக்கு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த புலவர் கல்லூரிகள் கூட இப்போ சயின்ஸு, பிகாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்துடுச்சு. ஏன்னா தமிழ் படிக்கிறது அதிகமாக ஆள் இல்லாத போனதுனால மற்ற மாதிரி காலத்து அந்த மாதிரி எல்லா இதுவும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சனாதன மடத்தில் அந்த மாதிரி சமஸ்கிருதம் சொல்லி தரலையா? சமஸ்கிருதம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருப்பேன். அது கூட மடத்தில் சொல்லி கொடுக்கல, அது தனியாக பேத பாடசாலை வச்சாங்க. வேத பாடசாலை எதுவும் மடத்தில் எதுவும் அந்த மாதிரிலாம் அவங்க நடத்தலை. இது மடத்தை ஒட்டியே இருக்கும் கல்லூரி, அவங்களே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மடாதிபதிகளே நல்ல தமிழ் புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆமாம், நம்ம தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்டவர்கள்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. ஆமாம், இப்போ இருக்கிற மடாதிபதி இருக்காரு மாசிலாமணி தர்மயாதீனம், இப்போ தர்மயாதீனம் அவர் எம்ஏல பிஹெச் எம்ஏ பிஹெச்டி தமிழில் எல்லாம் தமிழில் ரொம்ப புலமை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்தவர் பல மடாதிபதிகளோட பழக்கம் உண்டு எனக்கு. எல்லாருமே நல்ல தமிழில் புலமை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அவர் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவர் கூட தமிழில் நல்ல புலமை பெற்றவராக இருந்தார். ஓகே, சுந்தரமு சுவாமிகள்ட்டு திருப்பணந்தாள் மடாதிபதியாக, இளைய மடாதிபதியாக இருந்தார், முத்தி அடைஞ்சிட்டார் 56 வயசில். அவருமே வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அவர், ஆனால் தமிழில் நல்ல புலமை இருக்கும். அங்கே வந்தாலே அது வந்துடும், அது படித்தாகணும். ஏன்னா தேவாரம், திருவாசகம் அதெல்லாம் படிக்கணும். படித்தாதான் அங்கே வந்து அதை திருமுறை ஓதணும். அதனால் அவங்க அதில் வந்து புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி இருந்தது. மற்றபடி பொது சேவைன்றதெல்லாம் ஒன்றும் செய்யலை. சைவத்துக்கும் தமிழுக்கும் சேவை செய்தாங்க மடம், பொது சேவையெல்லாம் எதுவும் செய்யலை அவங்க. பொது சேவை செய்திருந்தால் இந்த சைவ மடங்கள் இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைவ மடங்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த இடைவெளி இருக்குது. இப்போவும் பொது சேவை செய்தால் மக்களோடு இருப்பாங்கள்ல, அது ஒரே ஒருத்தர் செய்தார், குண்டக்குடி அடிகளார். ஓகே, முக்தி அடைந்தார்ல பழைய குண்டக்குடி அடிகளார் வந்து செய்தார். அதனால தான் அவரை வந்து காவி உடைக்குள் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொன்னாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலலாம் பங்கெடுத்தாங்க. பங்கெடுத்தவர் அவரை வந்து கிராமங்களை தத்தெடுத்து மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு அதுக்கான வேலைகள்லாம் செய்தார். அவர் ஒருத்தர் தான் செய்தார் அவருடைய பொது சேவை. மற்ற மடங்கள் தான் பொது சேவை செய்யல, சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செஞ்சாங்க அவ்வளோதான். இப்போ அந்த தமிழ் தொண்டும் இல்லை, அது கல்வி கற்றல் அப்படின்ற நிலையில இருக்கு. இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் பல சேதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவின் வளர்ச்சி என்பது வெறும் பொருள் அளவில் மட்டுமே இருக்கக்கூடாது, அறிவியல் ரீதியாக இருக்க வேண்டும். பொருளாதார அளவிலும் இந்தியா வளர்ந்து வருகிறது. மோடி அவர்களின் பேச்சை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்று நோக்கி வருகின்றன. உலகம் முழுவதும் பல பிரச்சனைகள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்தியாவில் உள்ளது.
அதற்கு இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும், அந்த வளர்ச்சியை மோடி அவர்கள் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றாரு. இங்கவே பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. இந்த மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 1.5 மாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு தீர்வு காண முடியல மோடியால. ஏன்னா ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்களும் வேற வேலையே இல்லை, மோடி பேசுறதான் ஒத்து கட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கேட்கலாம், ஏன்னா குழு போய் சொல்றாரு என்ன ஒத்து கட்டுக்கிட்டா இருக்காங்களோ என்னமோ. இங்க இருக்கிற பிரச்சனைக்கு மோடியால தீர்வு காண முடியல. அவர் எப்படி உலகத்துக்கே தீர்வு இங்கே இருக்குது, உலக பிரச்சனைக்கு இந்தியாவில் தீர்வு இருக்குன்னா கண்டுக்கிடாம இருக்கிறதா அவர்கள் அந்த தீர்வு இருக்கும் இருக்கலாம். அதுவா எரிஞ்சு சாம்பலாகட்டும், அதுதான் தீர்வு வேணுமோ. அது அந்த தீர்வை வந்து உலகம் ஏற்றுக்காரு. பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் காணணும் ஒழிய, எரிஞ்சு சாம்பலாகி முடிஞ்சு போகிறதுக்கு பேர் தீர்வு கிடையாது. அது அது தீர்ந்து போகிறது தீர்வு கிடையாது. தீர்வுன்னு பிரச்சனை தீரணும். அதனால் வந்துட்டு அது ஏதாவது ஒரு மோடிக்கு ஜாலரா அடிக்கு. மோடி வாயத்திறந்தா பொய்யா சொல்லுவார், இவரும் வாயத்திறந்தா பொய்யா சொல்கிறாரு. அவருக்கு இவர் வந்து இப்போ பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்கார் மோடிக்கு. இப்போ தான் முந்தா நேற்று நைட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் தன்னுடைய உத்தரவு ஒன்றை நிறுத்தி வைத்தார் ஆளுநர். ஒரு 24 மணி நேரத்திற்குள்ள மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தொடர்ந்து ஆளுநர் வந்து ஒரு லைம்லைட்டில் ஏதோ ஒரு கருத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறாரு? இவர் முதல்ல உத்தரவு போடுறாரு, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் நிறுத்தி வைத்தாரு? அட்டர்னி ஜெனரலில் கருத்து கேட்கணும் நான், அதனால் அது வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன். நல்லது தானே, கேட்டுக்கட்டுமே. ஆமாம், அதை கேட்கறதுக்கு முன்னே உத்தரவு போட்டுட்டே இல்லை கேட்கணும், கேட்டுட்டு உத்தரவு போடுறதுன்னா. இவர் எண்ணி துணிகன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு, மாணவர்களுக்கெல்லாம் சொல்லித்தராரு. பிஎஸ்சி தேர்வு எழுதுறவர்களுக்கு எண்ணி துணிகன்னு தலைப்பில் ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? யோசிச்சு கருத்து கேட்க வேண்டியதாக கேட்டு அதன் பிறகு அதன் அடிப்படையில் இவர் ஒரு முடிவு கோரணும். சிந்திச்சு முடிவெடுக்குங்க, சிந்திச்சு முடிவெடுங்கன்றது தான் அந்த கருத்து. இவரே சிந்திக்காம முடிவெடுக்கிறாரு, இவரே எண்ணி துணியில. இவர் போய் மாணவர்களுக்கு எண்ணி துணிக அப்படின்னு போய் பாடம் எடுத்தா அந்த பசங்க என்ன ஆகணும் பாவம்? இவர் எல்லாமே அவங்களுக்கு தப்பு தப்பாக தானே சொல்லி கொடுத்துட்ருக்காரு பாவம். அந்த பசங்க இவர் பேச்சை கேட்டால் அவன் பாஸ் பண்ணுறோம்னு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணா போயிடுவான். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கான்ட்ரவர்சியல் வருதுன்னா நீங்கள் மாநில அரசுகிட்ட வேலை பார்க்குறீங்க, அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சுன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசு பக்கம்தான் நிற்கணும். ஏன்னா நீங்கள் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு வேலை பார்த்தாலும் மத்திய அரசுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பதில் அவன் இன்டர்வியூவில் போய் சொன்னான்னா அவனை ஃபெயில் ஆகி வீட்டு கணிச்சிருவான். நான் மக்கள் பக்கம் நிற்பேன்னு சொல்லணும். மக்கள் பணியாற்றது தான் வர்றாங்க. ஐஏஎஸ்ன்றது என்னது? அரசு தீட்டிருக்க திட்டத்தை செயல்படுத்துறது தான் அவங்க வேலை. அவ்வளோ வேலை எக்ஸிக்யூஷன் தான், எக்ஸிக்யூஷன் தான். அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது, மக்கள் பக்கம் எது நல்லதோ அதை தான் செய்யணும். ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா இதுதாங்க மக்களுக்கு நல்லதுன்றதா மாநில அரசுகிட்டயோ மத்திய அரசோ எதாக இருந்தாலும் சொல்லணும். அப்புறம் அந்த கொள்கை கான்ட்ரவர்சியை கேபினெட் முடிவு பண்ணும். இவங்க முடிவு பண்ண தேவை, முடிவு பண்ண முடியாது. இவர் வந்து நான் மக்கள் மத்திய அரசு பக்கம் நில்லுங்க அப்படின்னா மத்திய அரசு பக்கம் நிற்பேன்னு சொன்னால் அவனை ஃபெயில் ஆகி விட்டு கணிச்சிருவான், நீ வேலைக்கு இல்லை ஆக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாஸ் பண்ணக்கூடிய பசங்களையும் ஃபெயில் ஆக்கிறதுக்கு ஒரு வழி காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் இவர் சொல்கிறது பூராமே பொய்யே. எல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் தீர்வு இந்தியாவில் இருக்குன்னா அது எப்படி இருக்க முடியும்? இந்தியானா எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய சென்டராக இது. இங்கே ஏதாவது ஒரு கோர்ட் வச்சுருக்காங்களா? ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? எப்படி இருக்க முடியுன்றோண்ணா? இங்கே என்ன அந்த சர்வதேச கோர்ட் இங்கே இருக்கா தீர்வு காண்றதுக்கு? எப்படி தீர்வு காண முடியும்? இப்போ உக்ரைன் பிரச்சனை போர் நடந்துட்டு தீர்வு கண்ட்ரோல் தானே வேணும். இவர் சிரியா மீது போடுறனால கொண்டு போடுறான்ல, உடனே இவர் தீர்வு காண வேண்டியதானே, என்ன தீர்வு காண்றாரு? ஒரே ஒரு இது என்னன்னா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து வெளிநாடுகளையும் இப்போ ஆழமாக வேண்டு விட்டுட்டு இருக்கு. அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அங்கெல்லாமும் சனாதனத்தை பரப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே மதமே வேற, கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் வேறு வேறு மதங்கள் இருக்கு. அங்கே போய் நீங்கள் எப்படி சனாதனத்தை கொண்டு போய் பரப்ப முடியும்? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே உங்களால் சனாதனத்தை கொண்டு வர முடியல. ஸோ இந்த அது கொண்டு வர முடியாட்டியும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற சமூக நீதியும் இடஒதுக்கீடு கொள்கைகள் தான் வட மாநிலங்களுக்கு பரவிட்டு இருக்கு. அங்கே இந்தி வேணான்றான், மகாராஷ்டிராவில் இந்தி வேணான்றான், பெங்காலில் இந்தி வேணான்றான், கர்நாடகாவில் இப்போ இந்தி வேணான்றான். இப்போ அங்கே இடஒதுக்கீடு வேணுன்றாங்க, சமூக நீதி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வட மாநிலங்களில். இங்கேருந்து திராவிட மாடல் தான் அங்கே போயிட்டு இருக்கு. நீங்கள் எங்கேருந்து சனாதனத்தை இங்கே கொண்டு வர, இங்கே கொண்டு வர முடியாது, நீங்கள் உலகம்புறம் கொண்டு வர போகிறீங்களா? இந்த மாதிரி எதையோ போய் கனவு கண்ட மாதிரி ஏதாவது மூச்சுக்கிட்டு கனவுல கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு இவர். இது இது நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆளுநர் இதை பேசுறாரு? ஏன் இதை பேசணும்? தொடர்ந்து விமர்சனம் வந்தாலும் கூட அவர் நிப்பாட்டம் பிரச்சாரகரா மாறிட்டாரு. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் அப்படிதான் பேச முடியும். ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரா ஆர்எஸ்எஸ் ரவி இருக்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரா வந்து இங்க பேசலாம்.
ஆளுநர் ரவியா இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு ஆளுநர் ரவியா இருந்துக்கிட்டு இங்க வந்து ஏறுக்குமாறா அந்த மாதிரி மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. திராவிட கொள்கைன்றதே காலாவதியான கொள்கைன்னு இவரே காலாவதியான ஒரு ஆளுநர். இவர் இல்ல, இதை தடுக்க முடியல. மாநில அரசு அரசின் கொள்கைகளுக்கு எதிராக அவர் பேசுறாரு, சட்டமன்றத்திலே பேசுறாரு. தடுக்க முடியல, எடுக்க முடியாத விஷயம். ஆனா இவர் சொல்றதை மக்கள் யாரும் ஏத்துக்கல. புறந்தள்ளிட்டு தானே போறாங்க, காமெடியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுநரையும் வந்து ஒரு எச்சிராஜா லெவலுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அவரும் பேசுறதெல்லாம் இப்படி தான் வாயை தரணா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அண்ணாமலை எச்சிராஜா, அடுத்தது அண்ணாமலை, இப்போ அடுத்தது ஆளுநர், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இருப்பாங்க, வாயை தரணா பொய் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பெருசாக மக்கள் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆளுநர் பேச்சுக்கள்லாம். ஓகே, அது காமெடியாக தான் பார்க்குறாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைடா அப்படின்ட்டு. அதனால் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காருன்ட்டு விட்டுட்டு போக வேண்டியது. ரைட். இப்போ இது தொடர்பாக திமுக தரப்புலேருந்து தொடர்ந்து எதிர்வினி வந்து கொண்டு தான் இருக்கிறது. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர் பேசிய கருத்துக்களை மாற்றிவிட முடியாது. பேசியது பேசியது தான், பதிவானது பதிவானது தான். அவர் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எஃபர்ட்டை போடுறாரு. அவர் செய்கிறது சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி, ஒன்றிய அரசோ அல்லது ஒன்றிய ஆதரவு பெற்ற அமைப்புகளோ தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்வது, அந்த கருத்துக்களை பரப்புரை செய்வது அப்படின்றதுல ஒரு அமைப்பு ரீதியாக அவங்க வேலை செய்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இந்த வேலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்க சட்ட ரீதியாக போகிறாங்க, சட்டத்துக்கு புறம்பா ஆளுநர் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. இல்லை, சட்டத்திற்கு வெளியே மக்கள் மன்றத்தில் நான் கேட்குறேன். மக்கள் மன்றத்தில் இன்னும் தீவிரப்படுத்தணும் தேவை இருக்குது. இந்த மாதிரி மத்திய அரசு ஈடியை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது, இவர் ஆளுநர் வந்து ஈடியோட வக்கீலால் மாறி பேசிகிட்ருக்காரு. செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைச்சிருவார், அதை கலைச்சிருவார், சீர்குலைச்சிரு விசாரணை சீர்குலைப்பார் அப்படின்னு ஒரு ஜாமீன் கேட்க போகிறாருன்னு வச்சுங்க. செந்தில் பாலாஜி இடி வக்கீல் தான் அந்த மாதிரிலாம் பேசுவார். பேசினார், துஷார் மேத்தா அதான் பேசியிருக்க, அதான் பேசுவார். அவர் வந்து அவரை மாதிரி இவர் வந்து இடியோட வக்கீலாக மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆளுநர். இவர் வேலை ஆளுநர் வேலை தான், இவர் எப்போ வக்கீலாக மாறினாருன்னு தெரியல இடிக்கு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது ஆளுநர் இந்த மாதிரி மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக பேசுறதுக்கு எதிராக ஒரு தீவிர பிரச்சாரத்தை வந்து இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து மதச்சார்பற்ற கட்சிகள் முன்னெடுக்கணும். அதை முன்னெடுக்கிறதுல என்ன தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தடை எதுவும் தெரியல, இது இவங்க சீரியஸாக எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இது ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டு பேசாமல் போயிட்டுருக்காங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே பேசாமல் விட்டுறாங்க. ஆனால் அது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். திமுக வந்து அரசு செய்ய முடியாது, ஏன்னா அரசு வந்து ஒரு மோதல் போக்கு மாதிரி ஆகும், அது விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு கூடாதுன்றதுனால முதல்வர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காருல, உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்காக வந்து நீங்கள் அரசுக்கு புறம்பாக சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் போடுற உத்தரவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டார். உனக்கு உரிய மரியாதை தான் கொடுக்கும், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு திணிச்சிக்கிட்டு நீ திணிக்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்றது தெளிவாக சொல்லிட்டார். அடுத்து சட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சட்டத்துக்கு வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆளுநருடைய இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களுக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறத கொண்டு போகணும். ஆனால் என்னென்னா இது பெருசாக ஒன்று கீழ் லெவலுக்கு ஆளுநர் பேச்சு போய் சேரலை, அதை நம்ம பிரச்சாரம் பண்ணுறதுனாலே ஒருவேளை நம்ம கீழ் லெவலில் கொண்டு சேர்த்துருவோமோ. இல்லை, அவர் அறிவுத்தரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருல்ல சார். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஆளுநர் பேசுவது கீழே போய் சேருது சேரன்றது தாண்டி பேசிகிட்டு இருக்கார இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் அறிவு தளம்ன்றது சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன குரூப்பில் போய் பேசிகிட்டு இருக்காரு. அந்த குரூப் வந்து அவர் பேசுறது அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட குரூப் தான் அங்கே போய் கேட்டுட்டு இருக்கு உட்காந்து. இப்போ வள்ளலாரை பற்றி அங்கே போய் பேசினார் வடலூரில், அங்கே வந்து சன்மார்க்கிகள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கொந்தளிச்சு போயிருக்காங்க, அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்த சன்மார்க்கிகள் தான். ஆளுநர்ன்றதுனால யோ என்னையா பேசுகிற உட்காரியான்னு சொல்லி சொல்ல முடியல, அவ்வளோதான் கேட்டுட்டு இருந்தாங்களுடைய அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, எதிர்வினையை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஆகினால வந்துட்டு ஒருவேளை எதிர்ப்பு பிரச்சாரம்னு ஒன்று தொடங்கினால் இது மேல் லெவலில் இருக்கு ஒரு சின்ன குரூப்போடு இருக்கிற ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த கீழ் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து நம்ம கொண்டு சேர்த்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற கூட ஒரு தயக்கம் இருக்கலாம், அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டுக்காமல் விட்டுட்டு போகும், அதுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். வேறு ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது. என்ன தடை விதிக்க முடியும், யார் என்ன தடை விதிக்க முடியும், எதுவும் தடையாக இருக்காது. ஆளுநருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத, அடுத்து என்ன காமெடி பண்ணுறாரு, அடுத்து என்ன பொய் அள்ளி விட்றாருன்றது தொடர்ந்து நம்ம வந்து சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கலாம். பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரகாலம் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.